ஐயா தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உலகத்திலேயே எது ரொம்ப பெரியது? எனக்கு என்னுடைய நாடு பெரியது. என்னுடைய தேசத்தை நான் அவ்வளவு உயர்வாக மதிக்க வேண்டும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். மகாத்மா காந்தி தனிநபர் சத்தியாகிரகத்தை ஆரம்பித்தார். தனிநபர் சத்தியாகிரகம்னா தனியாக ஒருத்தர் மட்டும் போயிருந்து சத்தியாகிரகம் செய்வது. அது ஒவ்வொருத்தர் தனித்தனியாக அங்கே செஞ்சாங்க. ஜவஹர்லால் நேரு நம்முடைய முதல் பிரதம மந்திரி, அவர் தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு போகிறார். போகும்போது என்ன பண்ணார்? மகாத்மா காந்திகிட்டையும் கஸ்தூரிபாய் காந்தியையும் போய் பார்த்து அவங்கக்கிட்ட வாழ்த்து வாங்கிட்டு போகிறதுக்காக போய் வணங்கினார். சத்தியாகிரகத்திலே நீ வெற்றி பெறுவாய், போ அப்படின்னு. அம்மா போயிட்டு வர்றேம்மா அப்படின்னு கஸ்தூரிபாய் காந்திகிட்ட சொன்னார். கஸ்தூரிபாய் காந்தி சொன்னாங்க, உன்னை கடவுள் காப்பாற்றுவார்னு சொன்னாங்க. நேருவுக்கு கோபம் வந்துடுச்சு. அடையாமா நீங்கள் ஒன்று, கடவுள் மட்டும் இருந்தால் இவ்வளவு நாள் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்காம நம்மளை கஷ்டப்பட விட்டுருப்பாரா அப்படின்னு கேட்டார். கஸ்தூரிபாய் காந்திக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்ன நேரு இப்படி பேசுகிறார், ஜவஹர்லால் என்ன இப்படி பேசுகிறான், கடவுளே இல்லைங்கிறான். காந்தி சொன்னார், ஜவஹர்லாலை பற்றி உனக்கு புரியவில்லை. அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லலைம்மா, இந்த நாடுதான் கடவுள்னு சொல்கிறான். இந்த நாட்டை காப்பாற்றுவது தான் கடவுளுடைய வேலை. இந்த நாடுதான் எனக்கு தெய்வம், இந்த நாடுதான் எனக்கு கடவுள் என்று சொல்லுகிறேன். நாட்டையே போற்றுகிறவன் அவன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நாடு அவ்வளவு உயர்ந்தது, எல்லாவற்றையும் விட உயர்ந்தது நம்முடைய நாடு தான். இந்த நாட்டின் மீது உயிரையே வைத்திருக்கிறவர்கள், இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு, ஏராளமானவர்கள் உண்டு. பகத்சிங் என்ன பாடுபட்டார் அந்த ஆள். என்னை இளைஞன் இளைஞன் இறந்து போனான். தூக்கு தண்டனை, தூக்கு தண்டனை கொடுத்துட்டு முதல் நாளே வந்து நிறைவேற்றுறேங்கிறான். சரி, அவன் கேட்டுக்கிட்டான், ஒன்றே கேட்டுக்கிட்டான், என்னை தூக்கில தொங்க விடாதீர்கள்னு கேட்டான். ஏன், வேறு என்ன செய்யணும் ஒன்னேன்னா, இந்த பாரு என்னை நீ கொல்ல போகிற, அதானே கொல்லு, ஆனால் ஒன்று கயிற்றில் கட்டி என்னை தூக்கில் தொங்க விடாத, வேற நிறுத்தி வச்சு துப்பாக்கியால் சுடு என்ன அப்படின்னா. ஏண்டாண்ணா, நான் சாகும்போதும் இந்த பூமியை என்னுடைய தேசத்தை தொட்டுக்கொண்டே சாக வேண்டும்னு சொன்னான். அப்போது இந்த தேசத்தை அவர்கள் எவ்வளவு பெரிதாக மதித்திருக்கிறார்கள், இந்த நாடு என்பது அவ்வளவு பெரிதாக அவர்களுக்கு இருந்தது, அவர்கள் அவ்வளவு உயர்வாக அதை வைத்து போற்றி வாழ்ந்தார்கள். நம்முடைய நாட்டின் மீது நாம் உயிரையே வைத்திருக்க வேண்டும். ஏன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்று சொன்னார்கள், சீனர்கள் நம் மீது படையெடுத்து வந்தார்கள். படையெடுத்து வந்தபோது அண்ணா சொன்னார், என்னுடைய அரசியல் பேச்சுக்கள் எல்லாம் நிறுத்தி விடுகிறேன், நான் எதிர்கட்சிக்காரன் அல்ல, இப்போது உங்களோடு சேர்ந்து இந்த நாட்டின் நன்மைக்காக என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அவ்வளவையும் செய்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது ஒன்று சொன்னார், ஒரு உதாரணமாக சொன்னார், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்றலாம், நாடு இருந்தால்தான் நாமெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாவது இருக்கலாம். ஆகையினாலே இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களோடு கைகோர்த்து நிற்கிறேன் என்று எல்லாரோடும் சேர்ந்து நின்றார். அப்படி இருந்தால்தான் இந்த நாடு நன்றாக இருக்கும், நாடு உயர வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நம்முடைய நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும். அதுவே இந்த நாட்டை முன்னேற்றுவதற்கான ஒரே வழி. நன்றி, வணக்கம்.